சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் கனியாமூர் தனியார் பள்ளி தாக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிகள் செயல்படாது என்று அறிவித்தன. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கினாலும் சில இடங்களில் பள்ளிகள் இயங்காமல் இருக்கின்றன. அது சார்ந்த விவரங்களைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், விவரம் என்ன? நிச்சயமாக அபிநயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தின்னச்சலம் அருகே உள்ள கன்னிகாம்பூர் தனியார் பள்ளி மாணவி கடந்த 13ஆம் தேதி இறந்து விட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இதன் எதிரொலியாக அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று போராட்டம் அதிகப்படியாக வெடித்த நிலையில் பள்ளி பேருந்துகள் மற்றும் பள்ளிகளை அனைத்து போராட்டங்களும் பள்ளிகளை சூறையாடி இருந்தனர். இதன் எதிரொலியாக பள்ளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் தனியார் பள்ளிகள் அனைத்து தனியார் பள்ளிகளும் நாளை மூட வேண்டும் என்று தனியார் பள்ளி சங்கங்கள் நேற்று அறிவித்து இருந்தது. இந்த நிலையில் இன்று ஒரு நாள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனைத்து தனியார் பள்ளிகளும் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளை மூட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் கூட அனைத்து தனியார் பள்ளிகளும் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்குகின்றது. இருந்தாலும் ஒரு சில தனியார் பள்ளிகள் வரும் பள்ளி பேருந்துக்காக பள்ளி மாணவர்கள் பள்ளி பேருந்து வருமோ வராதோ என்ற ஏக்கத்தோடு அந்த பேருந்துக்காக பள்ளி மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. அந்த மாணவர்கள் காலை 6 மணி முதலே பள்ளி பேருந்துகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது 7:20 ஆனாலும் 7:20 ஆனாலும் கூட இதுவரை பள்ளி பேருந்துகள் வராததால் பள்ளி மாணவர்கள் இயக்கத்தோடு தங்கள் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அபிநயா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.